வெல்கம் டு லக்ஷா சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு சிறுதானியத்துல தோசை எப்படி ரெடி பண்றதுன்னு பாக்கலாம். இது தோசை மாத்திரம் இல்ல, தோசை, ஊத்தப்பம், குழிப்பணியாரம் எல்லாமே நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்ப நம்ம அதுக்கு நான் வந்து குதிரவாளி எடுத்து வச்சிருக்கேன், ஒன்று தனி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வேற எது வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க எப்படி எந்த நீங்க எந்த சிறுதானியம் இருந்தா கூட நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதுல ஒரு கப்பு தனி எடுத்திருக்கேன், ஒரு கப்பு அரை முக்கால் கப்பு குதிரவாளி எடுத்திருக்கேன். இந்த ரேஷியோல போட்டுக்கோங்க. இந்த முக்கால் கப்புக்கு கால் கப்பு அவல் போட்டுக்கோங்க. அவல் போதும். நீங்கள் சிறுதானியத்தை முதல்ல நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்புறமா அவல் சேர்த்தா போதும். நான் இதில் உங்களுக்கு காண்பிக்கிறதுக்காக சேர்த்துருக்கேன். கால் கப்பு அவல், முக்கால் கவல் கப்பு குதிரவாளி, ஒரு கப்பு தென்னை. இந்த ரேஷியோவில் போட்டால் போதும். இப்போ நாங்கள் சிறுதானியத்தை நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்புறம் லாஸ்டில் அவல் போட்டு வாஷ் பண்ணி நம்ம ஒரு 3 to 4 மணி நேரம் ஊற வச்சா போதும். மேக்ஸிமம் 3 மணி நேரம் ஊறினாலே போதும். நம்ம எந்த கப்பில் சிறுதானியம் இழந்தோமோ அந்த கப்பில் அரை கப்பு உளுந்து எடுத்துக்கலாம். அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். 1 teaspoon வெந்தயம் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ நல்லா 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சிடலாம். நம்ம அரைக்கும் போதே கொஞ்சம் கல் உப்பு போட்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக ஊற்றி அரைச்சா போதும். அப்புறம் நம்ம கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு ஊற்றிடலாம். இப்போ நம்ம மிக்ஸியில் நல்லா அரைச்சிடுச்சு. மிக்ஸியே போதும், கிரைண்டரே தேவையில்லை. டக்குன்னு அரைப்பட்டுறோம். இந்த கன்சிஸ்டன்சி நம்ம இந்த கன்சிஸ்டன்சி வச்சா தான் உங்களுக்கு குழி பணியாரம் நல்லா வரும். அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றணும் அப்படின்னா நம்ம கூட வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இது புளி பணியாரத்துக்கு கரெக்டாக இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சி. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒரு 6 மணி நேரம் நல்லா புளிக்க விட்டுருங்க. ரொம்ப வெயிலாக இருந்தால் 5 மணி நேரத்தில் கூட புளிச்சிரும். நான் எந்த ஸ்டேஜ் நேரத்தில் புளிக்க வச்சுட்டு காமிச்சிடறேன். இப்போ நம்ம மாவு நல்லா புளிச்சிருச்சு, எனக்கு 6 மணி நேரம் ஆயிருக்கு. நல்ல வெயில்னா உங்களுக்கு 5 மணி நேரமே போதும். கொஞ்சம் இதுன்னா 6 மணி நேரம் இல்லைன்னா 7 மணி நேரம் ஆகும், அவ்வளோதான். அதுக்கு மேலே விடாதீங்க. நீங்கள் ஓவர் நைட் விட்டிங்கன்னா ரொம்ப பொங்கி புளிச்சிரும். அப்புறம் நமக்கு புளிப்பு நேரம் நல்லா வராது. நீங்கள் இதை அப்படியே எடுத்து கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் பகலில் நீங்கள் வச்சிங்கன்னா வச்சுட்டு நீங்கள் நம்ம அடுத்த நாள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா ஒன்றும் ஆகாது. இப்போ நம்ம இதை எப்படி புளிப்பு நேரம் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொறிஞ்சோடனே கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்த பருப்பு நல்ல வாசனை வந்துருச்சு. இப்போ நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அன்றைக்கி மாவில் பாதி குளிச்சு கொஞ்சமாக தோசை கொஞ்சமாக குளிப்பு நேரம் கொஞ்சம் ஊத்தப்பம் பண்ண போகிறேன். அதாவது கொஞ்சமாக போட்டால் போதும். வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம ஒரு கேரட்டு, சின்ன கேரட்டு துருவி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வளர்த்தா போதும். ஏன்னா நம்ம மாவு திரும்பவும் வேக தான் போதும். அதில் ஒரு 2 நிமிஷம் வளர்த்தா போதும். கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு 10 மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் இஞ்சி முதல்ல போடணும்னா கூட போட்டுக்கோங்க. எனக்கு இஞ்சி வாசம் சூப்பராக இருக்கும். ரெண்டாவது போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் பிடிக்குன்னா போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ நம்ம நல்லா வதக்கிட்டு 2 நிமிஷம் வதக்குனா போதும். நம்ம கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 கலர் கலர்னா போதும். இப்போ கொஞ்சம் ஆறுன்றது நம்ம மசாலா கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்ச மசாலாவை
மாவுல சேர்த்துடலாம். கொஞ்சம் மாவு குடிச்சு வச்சிருக்கேன், அதை நம்ம தோசை ஊத்தலாம், ஊத்த ஊத்திக்கலாம். இப்போ மாவு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குழி பணியாரம் ஊத்திடலாம். கொஞ்சம் இந்த ரொம்ப நிறைய ஊத்திட வேண்டாம், கொஞ்சம் இந்த அளவு கரெக்டாக ஊத்துனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். மாவு இந்த கன்சிஸ்டன்சியாக இருக்கட்டும், இதோட தண்ணியாக இருந்தால் விரிஞ்சு போயிடும். நீங்கள் உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருந்தால் ஃபில் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டா கூட மாவு கொஞ்சம் நல்லா டைட் ஆயிரும். நீங்கள் எடுத்து ஊற்றிடலாம். இப்போ இதை நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். கொஞ்சம் நல்லா தீ நல்லா சிறு தீ ஆக்கிட்டு 2 நிமிஷம் மூடி வைக்கணும். எல்லாத்தையும் அப்படி மாற்றி போட்டாச்சு. இனிமே நீங்கள் மூட வேண்டாம். நம்ம சிறுதானியங்கிறதுனால கலர் கொஞ்சம் கம்மியாக தான் வரும், வெள்ளையாக வராது. இன்னும் நம்ம வெந்த பிறகு எடுத்துடலாம். மாற்றி போட்ட பிறகு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இப்படி வரும்போது நீங்கள் எடுத்துடலாம். இங்கே போருக்கு வச்சு குத்தி பார்த்தாலே தெரியும் உள்ள மாவு இருக்காது. இந்த மாதிரி குத்தி பார்த்துக்கோங்க. மாவு இருந்ததுன்னா கூட கொஞ்சம் நேரம் போட்டுக்கோங்க, இல்லாட்டி நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்லா வந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். ரொம்ப நல்ல பஞ்சு மாதிரி இருக்கு. நம்ம அந்த மாவு தோசை மாதிரி கூட எடுத்துக்கலாம், மாத்தி போடணும் கூட அவசியம் இல்லை, நல்லாவே மொறுமொறுன்னு வரும். நீங்க நெய் போடணும்னா நெய் போட்டுக்கோங்க. நம்ம அந்த மாவுல ஊத்தப்பம் ஊத்திடலாம். அதுக்கு தான் கொஞ்சமா வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். கேரட்டும் கொத்தமல்லியும் சேர்த்து கொஞ்சமா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமா இட்லி பொடி, உங்களுக்கு தேவையான அளவு இட்லி பொடி போட்டுக்கோங்க. கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதே அப்படியே நீங்கள் காசு போடாமல் சும்மா அப்படியே தோசை மாதிரி ஊற்றுனீங்கன்னா கூட நல்லா திக்கு தோசையை ஊற்றினா கூட நல்லா பஞ்சு மாதிரி நல்லா வரும். இப்போ நம்ம இந்த காசு மிக்ஸை போட்டுடலாம். போட்டு நீங்கள் மாற்றி போட வேண்டான்னா கொஞ்ச நேரம் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துக்கோங்க. இல்லை மாற்றி போடுறதா இருந்தால் நீங்கள் மாற்றி போட்டு. ரெடி ஆயிடுச்சு. எதுக்கு வேணாலும் செஞ்சு பாருங்க. இப்போ நம்ம சிறுதானியத்துல குழிப்பணியாரம், ஊத்தப்பம், தோசை, நீங்க இன்னும் பஞ்சு தோசை போடணும் கூட போட்டுக்கோங்க. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, செஞ்சு பாருங்க. இதே மெஷர்மெண்ட்ல பண்ணீங்கன்னா சூப்பரா வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.